இப்ப வந்தவ நீ எனக்கே ஆர்டர் போடுறியா? ஏய், என்ன பிரச்சனை? எதுக்கு கத்துற? அத்தை, ஃபேன் போட்டிருந்தாங்க, விளக்கு அணைய கூடாதுன்னு நான் தான் நிறுத்தினேன். கௌதம் செத்து 16 நாள் காரியம் கூட முடியல, விளக்காம் பூஜையாம். இங்க பாருங்க அத்தை, உங்க சின்ன மருமகளை நீங்க ரொம்ப தான் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறீங்க. அந்த திமிர்ல தான் அவ இங்க நிக்கிறா. என்ன என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனா என் வேண்டுதல தடுக்காதீங்க. கௌதம் உயிரோட இருக்காருன்னு நான் நம்புறேன். அவர் திரும்பி வருவாரு. நான் நம்பல. இங்க பாரு, நீயும் உங்க உமா அத்தையும் சேர்ந்து ஆடுற நாடகத்தை எல்லாம் இங்க வச்சுக்காத. நாங்க அதை நம்ப தயாரா இல்ல. என்ன திலகா, அவன் நல்லா இருப்பான்னு நீயும் நினைய? ஐயோ அத்தை, இவ குடும்பம் சொல்றத நீங்களும் நம்புறீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. அவந்திக்காக்காக சொந்த அண்ணிய கொன்ன விவகாரத்தையே மறைச்சவங்க இவங்க. சுவாத்திக்காக எது வேணாலும் செய்வாங்க. இவ குடும்பம் உண்மைய சொல்ல போறாங்களா? அட போங்க அத்தை. தம்பி செத்துட்டாருன்னு நம்பி இருந்தா தினமும் கொஞ்சமாவது அழுது அழுது உங்க மனசாவது ஆறி இருக்கும். ஆனா இப்போ கௌதம் உயிரோட இருக்கான்னு பொய் சொல்லி அப்படியே ஆயுசுக்கும் உங்களை தவிக்க விட போறாங்க. அதுதான் இவங்க பிளானே. என்னடி சொல்ற அத்தை? அதுக்குதான் ஆரம்பத்திலேயே உங்க அண்ணன் பொண்ணுங்க பேச்சு கேட்டுக்கணுங்கிறது. இந்நேரம் வீடு நாசமா போயிருக்கும். ஏதோ அம்மா உங்க பேச்ச கேட்காததால கௌதம் எங்கேயோ உயிரோட இருக்கான். உங்க பேச்ச கேட்டிருந்தா போற போக்கில் விஷத்தை வச்சே கொண்டிருப்பீங்க. ஆமா, முதல்ல உமா அம்மாவையும் அவங்க குடும்பத்தையும் பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கே. போதும், நமக்கு தம்பி கிடைக்கணும். யார் நம்புறாங்களோ நம்மளையும் நாம நம்பிக்கையோட இருப்போம். அவன் கண்டிப்பா கிடைப்பான். என்ன மெமரி தம்பி, நைட்டு சொல்லி கொடுத்தத அப்படியே தெளிவா வந்து ஒப்பிக்கிறீங்க. நல்ல ஞாபக சக்தி. ஏய், ஏய், அறிவு கிட்ட இருமா? எந்த நேரத்துல என்ன செய்வாங்க எப்ப பேசலன்னு காத்துக்கிட்டு இருக்க நீ? உனக்கு என்னடி, கௌதம் இப்ப உயிரோட இல்ல அதானே? ஆமா. நான் இவ குடும்பத்தை நம்பல. அந்த உமா சொல்றது அத்தனையும் பொய். சரி, என் தம்பி திரும்ப வந்துட்டா? அது எப்படி வருவான்? அதான் பொய்னு சொல்றேனே. உண்மையா இருந்தா? உண்மையா இருந்தா நானே இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். ஐயோ, நீ என்ன பேச்சது? ஒருவேளை இது பொய்யா இருந்தா செல்வி இந்த வீட்டை விட்டு போயிடும். போவாளா? ஏய், சாத்தானா தான் வீட்டை விட்டு துரத்துவாங்க. செல்வி வீட்டை விட்டு போக மாட்டா. கௌதம் வருவான். நீ சொன்ன மாதிரி மூட்டை முடிச்சலாம் கட்டி வை. நான் மொத்தமா உங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுறேன். என் பொண்ணாவது நல்லபடியா வளரட்டும். அம்மா, கௌதம் நல்லபடியா திரும்ப வந்துருவாம்மா, நீ வாமா. செல்வி, உள்ளவா. Thank you.
கனகா, இந்த ஐஸ் உருகுனா என்ன ஆகும்? வழக்கமான ட்ரீட்மெண்ட் தானே மேடம். ஐஸ் உருகுனா கயிறு இருக்கும், தலை தொங்கி நாக்கு தள்ளிடும், அவ்வளவுதான். ப்ரொசீஜர்லாம் நல்லா புரியுதா ஸ்வாதி? சசி ப்ளீஸ் சசி விட்டுருங்க, அந்த பாவம். ஏதோ என்ன மிரட்டினாங்க. ஐஸ் கரையறதுக்குள்ளேயே உங்க அத்தை நடுங்கிய செத்துருவாங்க போல இருக்கே. சடன் கொலாப்ஸ்ன்னு கேஸ் க்ளோஸ் பண்ணிடலாம். மெதுவா சாகட்டும் பாக்குறியா? அதானே எப்படியும் உள்ளங்கால் ஐஸ் ஜிவ்வனு ஏறும், நாடி நரம்பெல்லாம் நடுங்கிரும். பாவம் இல்ல நான் முடியாது. மருமகளே, மாமியார் செத்தா பரவாயில்லன்னு சும்மா ஆக்ட் பண்றீங்களா? உண்மையான பாசம் இருந்திருந்தா அவ்வளவு போடு போட்டதுக்கு இந்நேரம் வாக்குமூலம் கொடுத்துருக்கணுமே. தூக்குலையா போட போறாங்க? ஆனா உனக்கு உன் உயிர் தான் முக்கியம் இல்ல? உனக்கு போய் உன் அத்தை சப்போர்ட் பண்றாங்க பாரு. அதான் அதான் உருகுறாங்க. ஸ்வாதி வேண்டாம், சசி உன்னை ஏமாத்துறா, இவளை நம்பாத, எனக்கு ஒண்ணு ஆகாது, நீ பயப்படாத. அப்பா வீர மங்கை ஐஸ் உருக உருக உன் அத்தை கொஞ்சம் கொஞ்சமா அவ்வளவுதான் தொங்கிருவாங்க. அநேகமா இதுதான் உங்க அத்தை உங்ககிட்ட கடைசியா பேசுறதா இருக்கும்.
எதுக்கும் அத்த பேச்சிய கேளுமா? வாக்கு மூலம் எல்லாம் கொடுத்துறாத சரியா? வேண்டாம்
பயத்தை வெளியில காட்டக்கூடாது. சொல்றது புரியுதா? பேசுறப்ப நேரா பார்த்து பேசணும். அங்க இங்கன்னு திரும்ப கூடாது, திக்கவும் கூடாது. துளசி மேடம், சுமதி செல்லா, காஃபி சாப்பிடுங்க. ஐயோ, இப்ப இதுவா முக்கியம்? அம்மாடி, எனக்கு கிள்ளி பார்க்கணும் போல தோணுது. இது கனவா? கிள்ளி தான் பாருங்க. நிஜந்தா, இது பாருமா, இனிமே கனவுல கூட நான் கஷ்டப்படுத்தவே மாட்டேன். ஐயோ செல்லக்குட்டி, இன்னைக்குதான் நம்ம ரெண்டு பேரும் மேட்சிங் மேட்சிங். சியர்ஸ். கோழி வாங்கி குழம்பு வச்சிருக்கேன், கை கால் கழுவிட்டு சாப்பிட வாங்க. ஐயோ, கோழி காத்திருக்கலாம், ஆனா இந்த சேவல் காத்திருக்குமா? கம் ஆன் டார்லிங், நீ போன்ல பேசினதுல இருந்து மாமா மல்டி கலர் கனவுல இருக்க. வா பேபிமா. ஐயோ, எஸ். சுமதி செல்லம், ஏங்க இவ்வளவு லேட்? லேட்டா இல்லையே, மாமா பறந்துல வந்த அடி கள்ளி. ஆசையில மணிக்கணக்கு கூட தெரியல பாற. நான் அத சொல்லலங்க, வேலைக்கு போறேன்னு சொல்லிருந்தீங்க, திரும்ப வரதுக்கு ஏன் இவ்வளவு நாள் ஆச்சு? பெரிய வேலையோ? வேலைனோ சின்ன வேலைதான், ஆனா சம்பளம் பெத்த சம்பளம். அப்படி என்னதாங்க வேலை? ஐயோ, பதுவா முக்கியம், அப்புறம் சொல்றேன். இல்ல பரவாயில்ல, நீங்க முதல்ல. ஐயோ சுமதி, அப்புறம் சொல்றேனே சுமதி. இல்ல இப்பயே சொல்லி ஆகணும். அதான் அப்புறம் சொல்றேன். என்ன, உன் வாய்ஸ் ஏதோ வேற மாதிரி இருக்கு. கேளுங்க. சொல்லமாட்டேன்.
எனக்கு ஒண்ணு பிடிக்கும். போய் 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 போய். ஏய் நிஜமா சொல்றா அபி, உலகத்துல ஒரே உண்மை என்னன்னா எனக்கு உன்னை பிடிக்கும். என்ன பண்ணட்டும்?